வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? தீபாவளிலாம் நல்லபடியாக முடிச்சிங்களா? ஓகே, வாங்க கதைக்குள்ளே போவோம். கதையோட தலைப்பு வந்து நல்ல நண்பர்கள். நல்ல நண்பர்களா? ஓ, உங்களுக்கு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஓகே, வெரி குட். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு காட்டில் ஒரு புள்ளிமானும் கவரிமானும் இருந்தது. ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, திக் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவாங்க, ஒருத்தர் கஷ்டத்தில் இன்னொருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றாவே போவாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக பார்க்கவே முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கிறப்போ அந்த காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருக்கும். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப நாளாக இந்த ரெண்டு பேர் மேலேயும் ஒரு கண். இந்த மானையும் புள்ளி மானையும் எப்படியாவது அடித்து சாப்பிட்றணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வாக்கிங் போகிறப்போ இந்த சிங்கம் வேகமாக பாஞ்சு வரும். பாஞ்சு வர்றதை பார்த்த உடனே இந்த புள்ளிமானும் அந்த கவரிமானும் என்ன சொல்லும், நண்பா நம்மளை சிங்கம் துரத்திட்டு வருது, வா வேகமாக ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கும். பயங்கர வேகமாக ஓடுவாங்க ரெண்டு பேரும். என் மானை பற்றி கேட்கணுமா? ரெண்டு மானும் பயங்கரமாக தலை தெரிக்க ஓடும். சிங்கமும் இன்றைக்கி விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக துரத்திக்கிட்டே வரும். அப்போ திடீர்னு புள்ளிமான் என்ன செய்யும், அது போடுற வேகத்தை குறைச்சிரும். குறைச்ச உடனே பின்னாடி வேகமாக கவரிமான் ஓடி வந்துட்டு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும், புள்ளிமானை கிராஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப தூரம் போன உடனே அது என்ன பண்ணும், அது வேகத்தை குறைச்சிரும். அது வேகத்தை குறைச்ச உடனே என்னாகும், பின்னாடி வர புள்ளிமான் வந்து வேகமாக வந்து இதை கிராஸ் பண்ணி போயிடும். இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வேகத்தை குறைப்பாங்க, ஒருத்தர் கிராஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் கிராஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் வேகத்தை குறைப்பாங்க. இப்படி போன உடனே இந்த சிங்கத்துக்கு என்னடா இது, நம்ம துரத்திக்கிட்டு வரோம், இவங்க தப்பிச்சு போகிறதுக்கு வேகமாக தானே ஓடணும், எதுக்கு இப்படி ஒருத்தர் குறைக்கிறாரு, ஒருத்தர் ஓடுறாரு, ஒருத்தர் ஸ்பீடாக குறைக்கிறாரு, இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க போலுக்கு, ஒரு வேளை நம்ம ஏதாவது எதிரி நமக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்களோ, இன்றைக்கி இவங்களை ரெண்டில் ஒன்று பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் என்ன பண்ணோம், ரெண்டு பேரையும் பிடிச்சிரும். அது கவரிமானையும் புள்ளிமானையும் பிடிச்ச உடனே அந்த சிங்கம் சொல்லும், ரெண்டு பேரும் பயப்படாதீங்க, உங்களை நான் வந்து கொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் என் தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. என்னை பார்த்தா எல்லோரும் ஓடுவாங்க, நீங்கள் என்னடான்னா ஸ்பீடாக ஓடுறவன் மெதுவாக போகிறீங்க, மெதுவாக போகிறவன் ஸ்பீடாக ஓடுறீங்க, மாற்றி மாற்றி ஸ்பீடாக கூட்டி குறைக்கிறீங்க, என்ன விஷயம் உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லித்தான். உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து யார், ரெண்டு மானும் என்ன சொல்லித்தான், சிங்கராஜா சிங்கராஜா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள், உண்மையான நண்பர்கள், ஆபத்தில் ஒருத்தரை விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால் நான் என்ன பண்ணேன், நான் வேகத்தை குறைச்சா நீங்கள் வேகமாக வந்து என்ன முதல்ல அடித்து சாப்பிட்ருவீங்க, உங்கள் பசி அடங்கிடுமா, உடனே என் நண்பரை விட்டுருவீங்க, அதுதான் நான் வேகத்தை குறைச்சேன் அப்படிங்கம்மா. அதே மாதிரி அடுத்த மானம் என்ன சொல்லும், கரெக்ட், இதே தான் நானும் நினச்சேன், என் நண்பனை காப்பாற்றுறதுக்காக நான் ஏன் வேகத்தை குறைச்சேன், எப்படியாவது என்னை கொண்டுட்டு என் நண்பனை காப்பாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோளாக இருந்தது அப்படின்னு சொல்லித்தான். இதை கேட்டவுடனே சிங்கத்துக்கு என்ன வந்து தான், ஆஹா நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், எத்தனையோ நண்பர்களை பார்த்துக்கோம், இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் கூட ஒருத்தர் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களே, இவங்கள மாதிரி உண்மையான நல்ல நண்பர்களை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, வாழ்க உங்கள் நட்பு, நீங்கள் என்றைக்கும் இதே மாதிரி ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கணும். நான் உங்கள் ரெண்டு பேரையும் கொல்லலை, நான் போயிட்டு வரேன், ஆல் தி பெஸ்ட், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, உண்மையான நட்பு எந்த காலத்துலேயும் பிளவுபடாது, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சந்தேகம் வராது, ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரையும் கொடுக்க துணிவாங்க. என்ன, உங்களுக்கும் அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? வெரி குட். அந்த மாதிரி நல்ல நட்பை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. ஓகேயா? ஓகே, எப்படி இருக்குது இந்த கதை? இந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவிதண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.